பார்ப்போம். இன்று நம் மத்தியில் கவலை தோய்ந்த முகங்களோடும் கலங்கிய கண்களோடும் ஆதரவு இல்லாமல் வாடும் எத்தனையோ உள்ளங்கள் கணக்கில் அடங்கா செல்வங்கள். ஆனால் கவனிக்க ஆள் இல்லை, ஊர் நிறைய உறவுகள், ஆனால் பேசுவதற்கு ஆள் இல்லை. இப்படிப்பட்ட நமக்கு நற்கரணை ஆண்டவர் ஆரோக்கிய தாயின் வழியாக அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள், என் அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்பதை எடுத்துரைக்கிறார். அவருடைய வலிமை, வல்லமை, ஆற்றல் அனைத்தையும் நற்கரணை வழியாக நமக்கு ஆதரவாக வெளிப்படுத்துவார். அன்னை மரியாளை போல நாமும் வழியில் அன்பு செய்யவும் நற்கரணை மூலம் ஆதரவு கிடைத்திடவும் இத்திருப்பலையில் மன்றாடுவோம். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள அனைத்து பக்தர்களுக்கும் இறையருளை நிறைவாய் அன்னை மரியால் பெற்றுத்தரவும் திருப்பலையை நிறைவேற்றி ஜெபிக்கும் அருத்தந்தை ஸ்ரீபன் பாலசாமி அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை இறைவன் அருளும்படியாகவும், இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற சுதந்திர போராட்ட கத்தோலிக்க தியாகிகள் அனைவரையும் ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் இத்தியாக பலியில் பக்தியோடு பங்கேற்போம். அனைவரின் பக்தர்களே, அன்பு இயேசுவின் நெஞ்சங்களே, இன்றைய திருப்பலியிலே நாம் தகுதியுள்ளவர்களாக பங்கு பெற தடையாக இருக்கிறவரது பாவங்கள், இயலாமைகள், குற்றங்குறைகள் இவர்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி இந்த வேளையில் மன்னிப்பு கேட்போம். இயலாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, ஏற்றுக்கொள்கிறேன். செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை வானதூதர் புனித அனைவரே, சகோதர சகோதரிகளை, நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இறைவாம் அடியார்களாகி நாங்கள் இன்றும் மன உடல் நலம் பெற்ற மகிழ செய்தருளும். இன்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையா இன்றைய துயரங்களில் இன்று நாங்கள் விடுதலை பெறவும் நிலையான பின்பத்தை துய்த்த நிறுவங்களுக்கு அருள் தாரும். உம்மோடு துய்யாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து காட்சி செய்கிறீர்கள் ஆண்டவரும். உம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஒன்று அரசர்கள் அதிகாரம் 17, இறைவசனம் 8-16 முடிய. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது, நீ புறப்பட்டு சீதேன் பகுதியில் இருக்கும் சரிபாத்துக்கு போய் அங்கு தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிடுகிறேன். எலியா புறப்பட்டு சீதோன் பாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு இருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார்.
அவர் வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை. என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது இரண்டொரு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வாய், பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே. நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவும் தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்து மாவும் தீரவில்லை, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடலின் அலை எல்லாம் இறை ராகமே.
செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 39 45 முடிய. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்துவின் செய்தி. இயேசுவிலே அன்புள்ள அன்னைமரியின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னையின் அருளும் ஆசீரும் நிரம்ப உங்களது வாழ்வில் கிடைக்க வேண்டும் என்று உருக்கத்தோடு வேண்டுவதோடு, அன்னையின் விழாவை சிறப்பாக கொண்டாட தயார் செய்கின்ற இந்த நேரத்தில் அன்னையின் விழாவின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் அதிகமாக நிற்கிறது என்ன பொசிஷனில் தெரியுமா? நிறைய பார்த்துருப்பீங்க, ரோட்டில் எங்கே பார்த்தாலும் அவங்க ஒரு தினசாணி நிற்பதை பார்ப்பீர்கள். எப்படி செல்ஃபி எடுக்கிறது? எப்படி இப்படி இல்லையா, அப்படி இருப்பாங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்முடைய சாந்தோம் பேராலயம் பக்கமாக நான் போயிட்டு இருந்தேன். ஒரு 40 பேர் 50 பேர் இருப்பாங்க, ஒரு குரூப்பாக செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு தள்ளு முள்ளு, எங்கேயாவது ஓரத்தில் என் தலை தெரியாதா? அந்த இருக்கிற கேமரா, இந்த மொபைலில் இருக்கிற ஸ்க்ரீனில் அத்தனை பேர் தெரிய முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியம்தான். ஆனால் முண்டி அடித்து கொண்டு எப்படியாவது என்னுடைய முகமும் தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த குழு அப்படியே நெருங்கி அந்த ஒரு செல்ஃபி எடுத்து கொண்டிருந்தார்கள். சற்று யோசித்து பார்த்தேன், ஏன் இப்படி அவர்கள் முண்டி அடித்து கொண்டு தங்களது இருப்பை அங்கே காட்ட வேண்டும், ஏன் இப்படி அவர்கள் தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள்?
காரணம் நாங்களும் இந்த குழுவில் ஒருத்தர், நாங்களும் இந்த அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருக்கிறோம் என்று அதன் வழியாக அவர்கள் மறைமுகமாக செய்தி தருகிறார்கள். நாங்களும் அந்த குழுவில் இருக்கிறோம், நாங்களும் இந்த அமைப்பை சார்ந்தவர்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, ஒரு அங்கீகாரம் தேடுகிற ஒரு வெளிப்பாடு அது என்றுதான் நான் பார்த்தேன். அப்போ ஒரு குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் தனக்கு அங்கீகாரம் அதிலே தேவை என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நாம் அனைவரும் திருச்சபையின் உறுப்பினர்கள், நீங்களும் நானும் திருச்சபையின் உறுப்பினர்கள் என்றால் அதிலே உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். நாங்களும் அதிலே இருக்கின்றோம், நாங்களும் திருச்சபையின் அங்கத்தினர்கள் என்று எவ்வாறு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? ஒரு செல்ஃபியில் நானும் இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவில் இருந்தால் போதுமா? நம்முடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய குடும்பத்தில் பலவிதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அன்பினாலும் அக்கறையினாலும் ஒருவர் மற்றவருக்காக குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஃபோட்டோவில் நம்ம இருந்தால் போதும்னு ஆயிடுமா? கிடையாது. மாறாக அந்த அன்பு என்னிடமிருந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு பரிமாறப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறோம். பெற்றோர் பிள்ளையை எதிர்பார்க்கின்றார்கள், பிள்ளைகள் அந்த அன்பு பெற்றோர்களிடமிருந்து கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிலை நம்முடைய திருச்சபையிலும் ஊற்றெடுத்து இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அதுவே இயேசுவின் மீட்பு திட்டம். ஆகவே அந்த அன்பு ஒவ்வொரு அங்கத்தினரிடையும் ஒவ்வொரு மனிதரிடையும் பகிரப்பட வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய விருப்பம், அதுவே அவரது திட்டம். ஆகவே இந்த திட்டத்திற்கு மரியாள் எந்த அளவிற்கு தன்னுடைய பங்கை தந்தாள் என்று சொன்னால் நாம் அனைவரும் அதை அறிந்திருக்கிறோம். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலேயே அவள் முழுமையாக தன்னை அந்த அன்பிற்கு கையளிக்கின்றாள். எப்போ நாம் அடுத்தவருக்கு அடிமை என்று சொல்லுவோம், அடுத்தவர்கள் நம் மீது காட்டுகின்ற அந்த அன்பு தூய்மையானது என நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் அவ்வளவுதான், நாம் அவர்களுக்கு அடிமையாகவே இருப்போம். உண்மைதானே? எப்போ அடுத்தவங்க நமக்கு காட்டுகிற அன்பு மிக மிக தூய்மையானது என நாம் நினைக்கின்றோமோ அப்பொழுதே அவர்களுக்கு நாம் அடிமையாகவே இருப்போம். ஆகவே அன்னை மரியாள் அத்தகைய ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிற விதமாகத்தான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி இறைவனுடைய மீட்பு திட்டத்திற்கு தன்னையே கையளிக்கின்றான். இயேசு கிறிஸ்துவே பார்த்தவர்களே, இந்த நாளின் கருத்து சிந்தனை அன்னை மரி வழியில் அன்பு செய்திட, நற்கர்மையின் வழியில் ஆதரவு அளித்திட என்று நாம் பார்க்கின்றோம். அதையே சற்று மாற்றாகவும் நாம் பார்க்க முடியும். நற்கர்மையின் வழியில் அன்பு செய்திட, அன்னையின் வழியில் ஆதரவு பெற்றிட, அப்படியும் நாம் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை நற்கர்மையின் வழியில் அன்பு செய்திட என்று நாம் சிந்திப்பது மிக மிக பொருத்தமாக இருக்கும். காரணம், அன்னை மரியாள் பின்பற்றிய அன்பு வழி அந்த நற்கர்மையின் வழியைத்தான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்து எத்தகைய அன்பை இந்த உலகிற்கு எடுத்து காட்டினார் என்று சொல்லும் போது மிக மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் எல்லோரும் அன்பு செய்யுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு செல்லவில்லை. இயேசு அன்பை பற்றி சொல்லும் போது மிக மிக தெளிவாக சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். ஒருவேளை இயேசு நீங்களாம் அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி போயிருந்தார்னா அதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கும். இந்த உலகம் சொல்லுகின்ற எல்லாமுமே பொதுவாக சொல்லுவதெல்லாம் அன்பு செய்யுங்கள் என்றுதான். ஆனால் இயேசு சொல்லுவது, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். ஆகவே இயேசு அங்கே ஒரு மாதிரியை காட்டுகின்றார், எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக காட்டுகின்றார். மரியாள் அதை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்றார். இயேசு எப்படி தன்னுடைய
அன்பை எடுத்து காட்டினார் என்று சொல்லும் போது இயேசுவனுடைய அன்பு மற்றவர்களுக்காக காத்திருப்பதல்ல, தானாக முன்வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவது. மற்றவர்கள் தன்னை தேடி வர வேண்டும் என்று அவர் நினைப்பதில்லை. எனவே சீமோனை பார்த்து அவர் கேட்கிறார், சீமோனே நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று அவர் கேட்பதற்கு முன்பாகவே அவர் சீமோனை முழுமையாக அன்பு செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய சீடர்களை முழுமையாக அவர் அன்பு செய்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, இயேசு தன்னுடைய 3 ஆண்டு கால பொது வாழ்வில் யாரும் தன்னிடம் வர வேண்டும் என்று அவர் விரும்பியதில்லை. மாறாக அவரே தேடி செல்கிறார், பாவிகளை தேடி செல்கிறார், புறையினத்தாரை தேடி செல்கிறார். ஆகவே இப்படி இயேசுவனுடைய அன்பு அடுத்தவர்களை தேடி செல்கின்ற ஒரு அன்பு நிலையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நமக்கென்று ஒரு குறுகிய வட்டத்தை வரைந்து கொண்டு அதிலே இருப்பதை விரும்புகின்றோம். நம்முடைய அன்பு யாரையெல்லாம் நாம் இன்று சந்திக்கின்றோமோ, யாரையெல்லாம் நாம் இன்று எதிர்கொள்ளுகின்றோமோ, அவர்களுக்கெல்லாம் நம்மால் வழங்க முடியும் என்கின்ற வாய்ப்பு இருந்தும் அதை நாம் மறுத்து கொண்டு நமக்கென்று ஒரு சிறு வளையத்தை வரையறுத்துக் கொண்டு அதற்குள் தான் நாம் இயங்குவோம் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அத்தகைய ஒரு சுவரை இன்று உடைத்தெடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, இயேசுனுடைய அன்பு என்பது அளவில்லாத அன்பு, இவ்வளவுதான் என்று சொல்வதற்கு அல்ல, மாறாக அளவிற்கு அதிகமாக கொடுக்கப்படுகின்ற அன்பு இயேசுனுடைய அன்பு. நாம் பார்த்திருப்போம், இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுக செய்த பொழுது மீதமான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுக்கின்றார்கள்? 12 கூடைகள் நிறைய. ஆக மக்களுக்கு என்ன தேவையோ அதற்கும் அதிகமாக கொடுக்கப்படுவது இயேசுனுடைய அன்பு. எப்படி அவர்கள் மீதமான கூடைகளில் அந்த அப்ப துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் சேகரித்தார்களோ, அதை போல அளவிற்கு அதிகமாகவே கடவுள் நமக்கு அன்பு தருகின்றார். ஊதாரி மகன் ஓமையிலே நாம் பார்க்கின்றோம், அந்த ஊதாரி தந்தை என குறிப்பிடப்படுவது இயேசுதான். தன்னுடைய மகன் தன்னை விட்டு விலகி சென்றாலும் அவன் திரும்ப வருவான் என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற ஊதாரித்தனமாக அந்த அன்பை செலவு செய்யக்கூடியவர் நம் கடவுள் இறைவன் இயேசு கிறிஸ்து. 3வதாக, இயேசுனுடைய அன்பு தன்னலமில்லாத அன்பு. ஒரு சுய லாபத்தை எதிர்பார்க்காத அன்பு. எனவேதான் தான் செய்த புதுமைகளின் வழியாக மற்றவர்களை தன்னுடைய வளர்ச்சிக்காக இயேசு பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஒரு புதுமையை செய்துட்டு இந்த புதுமையின் வழியாக நான் சொல்கிறேன் நான் தான் இறைமகன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக இதை யாருக்கும் சொல்லாதே என்றுதான் அவர் அதிகமாக சொல்லுகிறார். ஆகவே தனக்கு பெருமை கிடைக்க வேண்டும், தன்னை மற்றவர்கள் போற்ற வேண்டும் என்று அல்ல, மற்றவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கம் மட்டுமே இயேசுடைய உள்ளத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். 4வதாக, யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு. பார்த்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் நாம் சிந்திக்கின்ற ஒன்று, மற்றவங்களுக்கு நான் செய்கின்ற இந்த நல்ல காரியங்களால் எனக்கு என்ன பயன்? அப்படி நான் யாருக்கெல்லாம் சென்று உதவி செய்கின்றனோ அவன்தான் எனக்கு மிகப்பெரிய துரோகியாக மாறுகிறான் என்பதுதான் நம்முடைய யதார்த்த வாழ்க்கையினுடைய இயல்பாக இருக்கின்றது. இன்னும் ஒரு படி மேலாக செல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்று அன்பு என சொல்லப்படுவது உதாசீனப்படுத்தப்படுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவேதான் நம்முடைய குடும்பங்களிலே யாருக்கு முதலிடம் தருகின்றோம், யாருக்கு முக்கியத்துவம் தருகின்றோம் என்று சொல்கின்ற பொழுது யாருக்கு நம்ம முக்கியத்துவம் தருகிறோம்? குடும்பத்தில் யாருக்கு ரொம்ப முக்கியமான இடம்? அப்பாவா, அம்மாவா, தாத்தாவா, பாட்டியா, யாரு? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லையா? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ தாத்தா பாட்டி விட்டுறலாம், பிள்ளைங்களை விட்டுறலாமா? இல்லை, இங்கே காலையில்ன்றதுனால கொஞ்சம் சோகமாகறீங்க போல. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? பொய் சொல்லாதீங்க, கரெக்டாக சொல்லுங்க. அப்பாக்கு அம்மா கொடுக்குறோமா? பிள்ளைங்களை விட்டுறலாமா?
பிள்ளைங்க முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லையா? இல்ல பெரியவங்க தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் வேணாமா? யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? யதார்த்தம் தெரியுமா? நம்ம எல்லாம் இங்க போய் சொல்லிட்டு இருக்கோம். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? யார் அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். உண்மையா இல்லையா? அப்படிதான் இல்லையா? யார் அதிகமாக பொருள் ஈட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் நம்முடைய குடும்பத்திலே கூட முக்கியத்துவம் தரப்படுகின்றது. இதை நாம் மறுக்க முடியாது. காரணம் என்ன என்று சொன்னால், நாம் இன்று அன்பை மையப்படுத்தி வைப்பதை விட நம்முடைய பொருளாதார தேவைகளைத்தான் முக்கியமாக அங்கே வைக்கிறோம். எவ்வளவு என்னால் இந்த குடும்பத்திற்கு தர முடியும் என்பதை வைத்துத்தான் எனக்கான அங்கீகாரம் குடும்பத்திலே கிடைக்கிறது. இது மிக மிக கொடுமையான ஒரு வேதனை கலந்த உண்மை. இங்க இருக்கின்ற பெரியவர்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும், இன்று இருக்கின்ற இந்த வசதிகளைப் போல ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பாதி பேர் வீட்டில் கரண்டே இல்லை. ஆனால் குடும்பம் என்கின்ற ஒரு உணர்வு நம்முடைய குடும்பத்தை தாண்டி நம் அருகாமையில் இருக்கின்றவர்கள் என்று ஒரு நட்பு வட்டத்தை நாம் வைத்திருப்போம். இன்னைக்கு குடும்பத்தில் கூட சாப்பிட வரியாங்கிறத வாட்ஸ்அப்பில் அம்மா மெசேஜ் போட்டால் தான் பையன் பதில் கொடுக்குறான். அந்த அளவிற்கு இன்று நாம் குடும்ப உறவுகளை மதிக்க தவறிவிட்டு இருக்கின்றோம். அன்பை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய அன்பு யதார்த்தத்தை ஏற்ற அன்பு. அவர் நன்மை செய்த போதும் தன்னை உதாசீனப்படுத்தியவர்களை பெரிதிப்படுத்தவில்லை. எனவேதான் சிலுவை மரத்திலே கூட இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று அவர்களுக்காக இயேசு இறங்கி பேசுகின்றார். இறுதியாக இயேசுனுடைய அன்பு பரிவு கொண்ட அன்பு, அக்கறை கொண்ட அன்பு. அடுத்தவர்களது வேதனையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மீது பரிவு கொள்ளுகிறார். இரக்கம் காட்டுவது என்பது வேறு, பரிவு காட்டுவது என்பது வேறு. பரிவு காட்டுவது என்பது அவர்களது துன்பத்தை நானும் அனுபவிக்கின்றேன் என்று என்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக எடுத்து காட்டுவது. யாயிரின் மகள் துன்பத்தில் இருந்த பொழுது அவள் இறந்து விட்டாள் என்று தெரிகின்ற பொழுது அங்கே அவர்களது சோகத்தை பார்க்கின்றார். அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். அவரது மகளை உயிர் பெற்ற செய்திருகின்றார். இரவு முழுவதும் மீன் பிடித்து விட்டு களைப்போடு வருகின்ற தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு மீனை பொறித்து அவர்களுக்கு தருகின்றார். ஆக அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். இயேசுவுடைய அன்பு அதுதான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று சுருக்கமாக இத்தனை பண்புகளை நாம் சிந்தித்தோம். அன்னை மரியாளது வாழ்க்கையில் அதை மிக மிக கருத்தாக அவள் கடைபிடித்தாள். அவளது வழியிலே நாம் செல்கின்றோம் என்று சொன்னால் இந்த அன்பின் நிலைகளை நாம் நம்முடையதாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளாக அதை மாற்ற துணிய வேண்டும். அதற்கு நாம் தயாரா சிந்தித்து பார்ப்போம். இந்த நம்ம நாளிலே அன்னையின் வழியாக இறைவனது ஆசிரை வேண்டுவோம். எழுந்து நிற்போம். விசுவாசிகள், அருள் இரக்கத்தின் நாயகனே எம் இறைவா, உம் திரு அவை எல்லாவித கட்டுக்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், கட்சி மனப்பான்மை இவற்றிலிருந்து விடுபட்டு உம் விண்ணக வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள திரு அவை நல்ல மேய்ப்பர்களையும் தூய ஆவியின் துணையால் தொடர்ந்து உம் இறைப்பணி ஆற்றிட தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகள் விண்ணரசில் சொந்தங்கள் என்ற மொழிந்த எம் இறைவா, எம் குழந்தைகள் இளமையில் அதிகமாக உம்மை தேடவும் உம் வார்த்தைகளை வாழ்வாக்கி தம் சொல்லாலும் திரு அவைக்கு மனித குல சமுதாயத்துக்கும் சான்று பகரவும் வாழ்வு வளம் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று புனித ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களோடு இருக்கும் எம் இறைவா, துன்பத்தின் முடிவில் இன்பம் உண்டு என்பதை உணர்ந்து எங்கள் குடும்பங்களில் துன்ப வேளையில் இயேசுவை போல் உம்மோடு ஜபத்திலும் இன்ப வேளையிலும் நன்றியுடனும் மகிழ்ச்சியில் உம்மோடு ஒன்றித்து வாழவும் அன்பின் எல்லோரிடமும் கலந்து இறை மகன் இயேசுவின் சாட்சியாக வாழ உம்மதருள் வேண்டி மன உருகி ஆரோக்கிய அன்னை வழியாக
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் இரக்கத்தின் நாயகனே எம் இறைவா, சுதந்திர போராட்ட தியாகிகள் அனைவரையும் அவர்களின் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் அவர்களின் தியாகத்தையும் அர்ப்பணத்தையும் கருத்தில் கொண்டு அவர்கள் உமக்களிக்கும் நன்றியை ஏற்றுக்கொண்டு இவர்களும் என்னாலும் அருள்வரங்களை ஆரோக்கிய தாயின் வல்லமையால் அமோகமாக பெற்றுக்கொள்ள ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாசின்மின் ஊற்றாகிய எம் இறைவா, எம் இல்லங்களிலும் குடும்பங்களிலும் வேற்றுமைகளை களையப்பட்டு அனைவரும் இறைவனின் படைப்புகளே என்ற உரிய எண்ணங்கள் வளர்ந்து அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து சொல்லாலும் மனித மாண்பு ஓங்கிட எமக்கு தேவையான ஞானத்தையும் நற்பண்புகளையும் அருள வேண்டுமென்று ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அன்னையின் வழியாக இறைவிடம் இறைச்சி வேண்டுவோம். மௌனமாக தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய நாளிலே நீர் எம்மோடு துணை நின்றோம். நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்திற்கும் நல்ல பலனை தந்தோம். இந்த நாள் எங்களுக்கு மிக ஆசீர்வாதமான நாளாக அமைய அருள் தாரும். எங்களது அனைத்து செயல்பாடுகளிலும் உம்முடைய அருகாமை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தாலும் எங்களது குடும்பத்திலே பல்வேறு தேவைகளோடு இயக்கங்களோடு வேண்டி உமது திருச்சந்நிதி நாடி வந்திருக்கின்ற உமது அன்னையின் பக்தர்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற தயை புரிந்திருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே வந்தாடுகிறோம். ஆமென். இறைவா இன்று தந்தேன் உள்ளம் தலைவா, வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் உள்ளம் தலைவா, உள்ளதை எல்லாம் எடுத்து வந்து அது நல்லவை அனைத்தையும் வந்து தந்தி என்னையே கிடுவாய் இறைவா, கருவியை மாற்றிடுவாடுவாயிரைவா, உன்னன் கருவியை மாற்றிடுவா, வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா, கோதுமை மணி என மடித்து பலன் தரவே, எரியும் மெழுகன உருகி ஒளி தரவே, கோதுமை மணி என மடித்து பலன் தரவே, எரியும் மெழுகன உருகி ஒளி தரவே, முழுவதும் தருகின்றேடுவாயிரைவா, உந்தன் கருவியை மாற்றிடுவா, என்னையே சிடுவாயிரைவா, உந்தன் கருவியை மாற்றிடுவா, வந்தே முந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா,
உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே, ஒரு வாழ்வினில் வளமை நிலைத்திடவே. உரிமைகள் கடமைகள் இழந்து தவித்தவரே, ஒரு வாழ்வினில் வளமை நிலைத்திடவே. என்னை முழுவதும் தருகின்றேன், உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், என்னையே சிறுவாயிரைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் இந்தன் உள்ளம் தலைவா, உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். இறைவா உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய், என்னையே சிறுவாயிரைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். அன்புடன் அன்பர்களே, சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் கொடுக்கின்றது அன்பின் வலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கைலியத்தில் பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு உமது மக்களின் நாட்டுக்களை ஏற்றுள்ள நாங்களும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையா, எந்த ஒரு மன்றாட்டம் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. ஆண்டவரே, தூயவரான தந்தை அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரை மீட்பராக ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினே. அவரது உயாவினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி விடுத மக்களை எமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்திரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளமாண்டவர், மின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்ற உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோட இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் மனைவி கூர்ந்து வாழ்வுதரு ரப்பத்தை மீட்பளிக்கிற கிண்ணத்தை மக்கப்பு கொடுக்கின்றோம். உதரவு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடனே எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திருவையை நினைவு கூர்ந்தாலும் எங்களது திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மதுர அவை அன்பில் நிறைவேற செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்ககுந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரோ எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியினொன்றப்போ எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்றோ உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. நீங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றோம். யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், எனது அமைதியை சமாதானத்தை உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு அன்று மொழிந்தீரேன். இதோ எங்களது பாவங்களை இயலாமைகளை நீர் பாராது. நாங்களும் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையும் திருவையின் நம்பிக்கையும் மட்டுமே நீர் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவரின் அமைதியை அளிப்போம், பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை போக்குகிற செம்மறி. அன்பின் வழியில் நம்மை அரவணைத்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் இவரது அன்பு விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற ஆம் அனைவரும் உண்மையில் என்று பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்திலிருந்து அல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும். மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே, நிலையானது நிஜமானது நெஞ்சத்தில் நீங்காதது, நினைவில்லாமிலாதது. மாறாதது மாறாதது மாறாததும் பாசமே, என் அத்தையின் கருவில் என்னை நீர் தேர்ந்தெடுத்தாய், உன் கண்ணின் கருவில் போல் வந்தாய், என் கருவில் கண்களின் கருவில் போல் கருத்தாய் கருத்தாய் காத்து வந்தாய், ஏனையில் எடுத்து அழைத்து கொண்டாய், உன் தோழில் சுமந்து நடந்து வந்தாய், வாழ்வு முழுவதுமே இனிக்க செய்தார், பாரில் மழை எனவே அருளை பொழிந்தார். உன் பாசம் மாறாதது உன் நேசம் அறியாது, மாறாதது 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 உன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததும் நேசமே. என் உறவில்லை வெறுக்க உறவாய் உறவாய் நீ வந்தாய், நான் உன்னோடு இருப்பேன் இன்று நீ மட்டும்
என்று நீ மட்டுமே உறுதி தந்தாய். என் பயணம் போக உன்னொடந்து வந்தாய், என் கவலை போக ஒரு வழியை தந்தாய், துன்பம் இல்லாய் வாழ்வை தந்தாய், இன்பம் காணகை தந்தாய். உன் பாசமானது மாறாதது மாறாதது மாறாததுன் பாசமே, மறையாதது மறையாதது மறையாததுன் நேசமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிமை வேண்டுகின்றோ. இன்றும் கண்ணையான விருத மரியாளை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுற நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்தோம். எங்கள் மீட்பின் மறையின்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவே எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறையன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி தொடரட்டும். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், ாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே அலைகள் மோதிலும் கடற்கரை தனிலே வசிக்கிறாசை வைத்தாயே, அலைகள் மோதிலும் கடற்கரை தனிலே வசிக்கிறாசை வைத்தாயே, பலமலை கலைகளும் பாயினில் துளங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே, அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எங்காலும் பாடி துதித்திடுவோம்.